இன்றைய புனிதர் ஜீன் கேப்ரியல். செயின்ட் ஜீன் கேப்ரியல் பெர்போயர் 1802 முதல் 1840 வரை ஒரு பிரெஞ்சு கத்தோலிக்க மிஷனரி பாதிரியார் மற்றும் 19 நூற்றாண்டில் சீனாவில் தனது அர்ப்பணிப்பு சேவைக்காக அறியப்பட்ட தியாகி ஆவார். ஜனவரி 6, 1802 இல் பிரான்சின் மான்செஸ்டரில் பிறந்த அவர் ஒரு பக்தி உள்ள கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்ந்தார் மற்றும் மத வாழ்க்கையில் ஒரு ஆரம்ப விருப்பத்தை வெளிப்படுத்தினார். 19 வயதில் செயின்ட் வின்சென்ட் டி பால் நிறுவிய மத அமைப்பான வின்சென்டியன்ஸ் அல்லது லாசரிஸ்டுகள் என்று பொதுவாக அறியப்படும் மிஷனின் சபையில் பெர்போயர் நுழைந்தார். அவர் இறையியல், தத்துவம் மற்றும் பிற துறைகளில் கடுமையான பயிற்சி பெற்றார். சேவை மற்றும் சுவிசேஷ வாழ்க்கைக்கு அவரை தயார்படுத்தினார். 1835 பெர்போயர் சீனாவிற்கு ஒரு பணிக்காக முன்வந்தார். அது அந்த நேரத்தில் ஒரு சவாலான மற்றும் தொலைதூர பணியாக இருந்தது. அவர் சக மிஷனரிகள் குழுவுடன் சீனாவுக்கு வந்து ஹுவாபே பகுதியில் தங்கியிருந்தார். இது தொலைதூர மற்றும் கரடுமுரடான நிலப்பரப்பால் வகைப்படுத்தப்படுகிறது. பெர்போயர் சீனாவில் பல சிரமங்களை எதிர்கொண்டார். அவர் ஒரு பரந்த வித்தியாசமான கலாச்சாரத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும், சீன மொழியை கற்க வேண்டும் மற்றும் சிக்கலான அரசியல் சூழலுக்கு செல்ல வேண்டும். ஆயினும் கூட அவரது உறுதியும் ஆழமான நம்பிக்கையும் இந்த சவால்களை அசைக்க முடியாத உறுதியுடன் ஏற்றுக்கொள்ள அவரை தூண்டியது. பெர்போயரின் முக்கிய சாதனைகளில் ஒன்று ஹுவாபேயில் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை வெற்றிகரமாக நிறுவியது. பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் அவர் உள்ளூர் மக்களின் நம்பிக்கையை பெற்றார் மற்றும் அவரது தன்னலமற்ற சேவைக்கு மரியாதை பெற்றார். அவருடைய இரக்க குணமும் மற்றவர்களின் நலனில் உண்மையான அக்கறையும் அவர் சேவை செய்த மக்கள் மீது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. துரதிருஷ்டவசமாக 1830களின் நடுப்பகுதியில் சீனா அரசியல் எழுச்சி மற்றும் கிறிஸ்தவ எதிர்ப்பு உணர்வின் காலத்திற்கு உட்பட்டது. குயின் வம்சம் வெளிநாட்டு தாக்கங்கள் மீது சந்தேகம் கொண்டு கிறிஸ்தவ மிஷனரிகளை குறிவைத்து பேரரசின் ஸ்திரத்தன்மைக்கு சாத்தியமான அச்சுறுத்தல்களாக அவர்களை கருதினர். இந்த அபாயகரமான சூழல் பெர்போயருக்கும் அவரது சக மிஷனரிகளுக்கும் தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருந்தது. 1839 பதட்டங்கள் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டின. பெர்போயர் ஒரு உள்ளூர் தகவலறிந்தவரால் காட்டிக் கொடுக்கப்பட்டார். சீன அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார். கடுமையான சிறைவாசம் மற்றும் சித்திரவதைகளை அனுபவித்த போதிலும் அவர் தனது விசுவாசத்தை கைவிட மறுத்துவிட்டார். துன்பங்களை எதிர்கொண்ட பெர்போயரின் உறுதியானது அவரது மத நம்பிக்கைகளுக்கு அவர் விட்டுக் கொடுக்காத அர்ப்பணிப்புக்கு சான்றாக அமைந்தது. துரதிருஷ்டவசமாக செப்டம்பர் 11, 1840 புனித ஜீன் கேப்ரியல் பெர்போயர் சீனாவின் உச்சாங்கில் கழுத்தை நெரித்துக் கொல்லப்பட்டார். அவரது தியாகம் பல ஆரம்பகால கிறிஸ்தவ மிஷனரிகள் நற்செய்தியை பரப்புவதற்கான அவர்களின் முயற்சியில் வெளிப்படுத்திய ஆழ்ந்த தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டுகிறது. பெர்போயரின் மரபு அவரது வீரம் மிக்க மற்றும் நல்லொழுக்கம் உள்ள வாழ்க்கையை அங்கீகரிப்பவர்களின் பாராட்டு மற்றும் மரியாதை மூலம் வாழ்கிறது. அவர் 1889 போப் லியோ 13 அவர்களால் புனிதர் பட்டம் பெற்றார் மற்றும் 1996 போப் 2 ஜான் பால் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். இன்று அவர் சீனா மற்றும் மிஷனரிகளின் புரவலர் துறவியாக போற்றப்படுகிறார். இது கத்தோலிக்க திருச்சபையில் அவரது நீடித்த செல்வாக்கிற்கு ஒரு சான்றாகும். புனித ஜீன் கேப்ரியல் பெர்போயரின் வாழ்க்கை அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை, தன்னலமற்ற சேவை மற்றும் சிறந்த நன்மைக்கான இறுதி தியாகம் ஆகியவற்றால் உலகெங்கிலும் உள்ள தனிநபர்களை ஊக்கப்படுத்துகிறது.